Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இனிப்பு அவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். 1 கப் அவல், 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் துருவுன தேங்காய், 1/4 கப் தண்ணி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். உங்களுக்கு வாசனை பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்ல. 1 டேபிள்ஸ்பூன் நெய். முதல்ல நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடலாம். நெய் சேர்த்துடலாம். நெய் உருகினதும் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆகியிருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்தது இதே பேனில் நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சிடலாம். நீங்கள் வந்து வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் பாகு எதுவும் காய்க்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துடலாம், அது ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவல் மேலே சேர்த்துடலாம். லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் தூசி துரும்பு இருந்துச்சுன்னா வந்துடும். ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். துருவுன தேங்காய், ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளத்தை துருவி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அப்படி சேர்க்குறத விட இந்த மாதிரி பாகு பண்ணி சேர்த்தோன்னா இனிப்பு வந்து எல்லா இடத்துலையும் சமமாக பரவும். அப்போ சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அவல் தயாராகியாச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா இது ஊறினதுக்கப்புறமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.